ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்னா சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி தான். உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், டக்குன்னு இது நம்ம செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு. ஒரே மாதிரி இல்லாமல் புதுவித சுவையில் உருளைக்கிழங்கு கிரேவி நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க வேண்டிய இது வரைக்கும் நீங்கள் அம்னா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேன் சூடாதமே இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாதமே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் எண்ணெய் தான் பொரிஞ்சதில்லை. 2 பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா முடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி பழத்தை வந்து நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா ஒரு கிரேவி பழத்துக்கு வரும், அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வசம் பியூர் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசம் பியூர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கவ்வா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மசால் பொடியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோமோ, அதனால மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கருமோ அது தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருளைக்கிழங்க வாங்கியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தூள் சீவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை என்ன சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு ஒரு சம்பளம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் நான் குக் பண்ணியிருந்ததில் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்க பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் கருவேப்பிலையும் இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அம்னா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.